உத்தம சோழபுரம். இப்போது நாம் சேலம் உத்தம சோழபுரம் என்ற பகுதியில் அமைந்திருக்கும் சிவன் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு கரபுரநாதர், அம்மன் அருள்மிகு பெரியநாயகி. இது மிகவும் பழமையான திருக்கோவிலாகும். ஆலய வரலாறு. இராவணனின் சகோதரர் கரதூசணன் அவன் இங்கு சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டு தவமிருந்து கடைசியில் அக்னி பிரவேசம் செய்யும் போது சிவபெருமான் அவனுக்கு நேரில் காட்சி தந்தார். கரதூசணனுக்கு அவன் விரும்பிய வரங்களை கொடுத்ததுடன் மேலும் அவன் விருப்பப்படி இங்கு அவன் பெயரிலேயே லிங்க வடிவில் காட்சி தருகிறார் என்பது வரலாறு. இந்த கோவிலில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து தங்கி இறை வழிபாடு நடத்தியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். இத்தலத்தின் சிறப்புகள் பற்றி உத்தம சோழபுரம் கரபுரநாதர் புராணம் என்னும் தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. கொல்லிமலையை ஆண்ட பாரி மன்னனின் மகள்களான அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் ஔவையார் கரபுரநாதர் கோவிலுக்கு அழைத்து வந்து பகையாளியாய் இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களை இந்த பகுதிக்கு வரவழைத்து 2 பெண்களுக்கும் அவர்கள் மூலம் திருமணம் செய்து வைத்தார் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் சோழன் தங்கிய பகுதியை உத்தம சோழபுரம் என்றும் பாண்டியன் தங்கிய பகுதியை வீரபாண்டி என்றும் சேரர்கள் தங்கிய மலைப்பகுதி சேர்வராயன் மலை என்றும் அழைக்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள். குணசீலன் என்னும் சிறுவன் இங்கு இருக்கும் மூலவருக்கு அபிஷேகம் செய்தான். லிங்கம் உயரமாக இருந்ததால் சிறுவனால் அபிஷேகம் செய்ய முடியவில்லை. இதனால் மனம் வருந்தி அழுதான். சிறுவனின் பாசத்திற்கு கட்டுப்பட்ட சிவபெருமான் சற்று லிங்கத் திருமேனியை சிறுவனுக்கு எட்டும் வகையில் சாய்த்து கொண்டார். சிறுவனும் மகிழ்ச்சியுடன் அபிஷேகம் செய்து மாலை சூட்டினான். இங்கு லிங்கம் சற்று சாய்ந்த நிலையில்தான் உள்ளது. சிவனுக்கு உரிய அனைத்து திருவிழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. கோவில் அழகிய ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடன் காட்சி தருகிறது. ஆலயத்திற்கு முன்னால் பெரிய ஔவையார் சிலை இருக்கின்றது. வரும் பக்தர்கள் பூ குங்குமம் வைத்து வணங்குகிறார்கள். இந்த கோவிலின் முகப்பு வாயிலில் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். சேலம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உத்தம சோழபுரம் அமைந்துள்ளது. இங்கு கரபுரநாதர் கோவில் உள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.